ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 530 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம 2 BHK தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்ல இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுவும் வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து நமக்கு 23 ft இருக்கு, அதாவது 23 அடி 3 இன்ச் வந்து இருக்கு. சவுத் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் 23 அடி தான் வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான ஏரியா. ஸோ இதில் வந்து நம்ம 2 BHK வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்த் சைடில் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கு. இது வந்து மெயின் டோரு. மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஹால்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாக் லெகுல் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு ஏறி திரும்ப வந்து இந்த சைடு மறுபடியும் ஏறி, ஸோ இங்கே மேலே போகிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப குறைவான இடத்துலையே வந்து ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இது 16 அடி நீளம் இருக்கனால இந்த சைடு இந்த சைடும் கம்மியான ஸ்டேர்ஸும், ஸோ இந்த சைடு வந்து நிறையா ஸ்டேர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு வந்து நம்ம வாயு மூலையில் வந்து, அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் வந்து நம்ம கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 அடி 7 இன்ச்சுக்கு 7 அடி 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம 8 அடி தான் வைக்கணும். ஸோ அதனால் வந்து 8 அடிக்கு வைக்கிற மாதிரி வந்து 7 அடி 7 இன்ச்சு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமு. ஸோ பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல குபேர முறையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு கொடுத்துருக்கோம். செகண்டரி பெட்ரூம் சைஸும் பார்த்திங்க அப்படின்னா 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம் சேம் சைஸ் தான் வரும். மாஸ்டர் பெட்ரூம் வந்து இந்த குபேர முறையில் இருக்கனால இந்த சைடு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எதுக்குமே வந்து அட்டாச்சு டாய்லெட் கிடையாது, எல்லாமே வந்து காமன் டாய்லெட் தான் ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நமக்கு இடம் ரொம்ப சிறுசு அப்படிங்கிறனால நம்ம வந்து அட்டாச்சு பாத்ரூம் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் சவுத் சைடில் ஒரு விண்டோவும், இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு சவுத் சைடில் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் சைடில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே வந்து நம்ம ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 530 ஸ்கொயர் ஃபீட் தான். அதில் வந்து 2 BHK வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.